வணக்கம். சட்டமன்ற குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அடுத்த சில மணி நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் தற்போது கொடுக்கப்பட்டாங்க. அடுத்த 4 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த 48 மணி நேரத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும். குறிப்பாக 20 மற்றும் 21 ஆகிய தேதிகள் இன்று மற்றும் நாளை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு இடங்கள் இடி மின்னலக்கூடிய லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சிடங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 22, 23 ஆகிய 2 தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சிடங்கள் கனமழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் மே மாதம் 25ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி உள் தமிழகத்தில் ஓரிடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் இடி விழக்கூடிய லேசான முதல் மிதமான மழையும் குறிப்பாக வெப்பநிலை 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என கூறப்பட்டது. இன்றைய நாட்கள் மே மாதம் 20ஆம் தேதி மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதி தமிழக கடலோர பகுதியில் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதி மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனையொட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதி சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.